தொடர்வது விரைவுச் செய்திகள். பசுமை புரட்சியாளர் மரம் தங்கசாமியின் மூன்றாம் ஆண்டு நினைவு கருத்தரங்கம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் நடைபெற்றது. மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் மெய்யநாதன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் குறித்து கருத்தரங்கில் விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாநிலம் முழுவதும் 50 கோடி ரூபாய் மதிப்பில் மரக்கன்றுகளை நடும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறினார். இதற்காக மாவட்ட அளவில் குழுக்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கரூர் மாவட்டம் தான்தோன்றி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வெள்ளி அணை பகுதியில் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் புதிய தொழில்நுட்பத்தில் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தலைமையில் 16 மாநிலங்களைச் சேர்ந்த பொறியாளர்கள் குழு இந்த சாலையை ஆய்வு செய்தது. குறைந்த செலவில் இதுபோன்ற சாலைகள் அமைப்பது தொடர்பான செயல்முறைகள் குறித்து குழுவில் இடம்பெற்ற பொறியாளர்கள் கேட்டறிந்தனர். தேசிய ஊரக சாலை மேம்பாட்டு முகமை பொறியாளர்கள், தேசிய சாலை ஆராய்ச்சி நிறுவன பொறியாளர்கள், இந்திய தொழில்நுட்ப பொறியாளர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தனர். தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவையொட்டி இந்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மதுரை மக்கள் தொடர்பு கள அலுவலகம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சார்பில் கொரோனா தடுப்பூசி நிகழ்ச்சி மற்றும் விழிப்புணர்வு வாகன பிரச்சார விழா திண்டுக்கல் மாவட்டம் செங்குறிச்சியில் நடைபெற்றது. ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட மாவட்ட அலுவலர் பூங்கொடி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஊராட்சி மன்ற தலைவர் மணிமாறன் பிரச்சார வாகனத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஊட்டச்சத்து கண்காட்சி, ஆரோக்கிய குழந்தைகளுக்கான போட்டி போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. கடந்த 1971 பாகிஸ்தானுடன் நடந்த போரில் இந்தியா அபார வெற்றி பெற்றதன் 50வது ஆண்டை கொண்டாடும் வகையில் மத்திய அரசு ஸ்வர்ணிம் விஜய் வார்ஷ் என்ற பெயரில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக இந்திய விமானப்படையைச் சேர்ந்த 16 வீரர்கள் சுமார் 700 கிலோமீட்டர் தூர சைக்கிள் பயணம் மேற்கொண்டுள்ளனர். தஞ்சாவூரில் கடந்த 10ஆம் தேதி பயணத்தை தொடங்கிய அவர்கள் கும்பகோணம், சிதம்பரம், புதுச்சேரி வழியாக மகாபலிபுரம் சென்றடைந்தனர். மீண்டும் தஞ்சாவூர் நோக்கி பயணம் மேற்கொண்டுள்ள அவர்கள் நாளை தஞ்சாவூரில் தங்கள் சைக்கிள் பயணத்தை நிறைவு செய்ய உள்ளனா்.